தமிழ்நாட்டை நோக்கி வரும் புயல் எப்படிப்பட்டதாக இருக்கும், 2015 ஆண்டை போன்ற சம்பவத்தை ஏற்படுத்துமா? தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். எம்ஜிஓ அது பொசிஷன் இப்ப எப்படி சார் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த மேட்ரோ எம்ஜிஓன்றது இந்த மேட்லைன் ஜூலன் ஆஸ்லேஷன் வே, ஒரு ஈக்குவட்டோரியல் வே, அது வந்து இப்ப இந்த சாதகமாக தான் இருக்கு நமக்கு. அதாவது தமிழகம் மற்றும் தென் இந்திய பகுதிகளுக்கு மழைக்கு சாதகமாக ஃபேஸ் 3 நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த எம்ஜிஓ வந்து இந்த இந்திய பெருங்கடல்ல வந்து அது இந்த ஃபேஸ் 3 ஆர் ஃபேஸ் 4 கிட்ட இருக்கும்போது நமக்கு சாதகமாக இருக்கும். ஸோ புயலுக்கும் அது வந்து உருவாகிறதுக்கு சாதகமான கண்டிஷன்ல தான் இருக்குது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு மழைக்கு அடுத்த சில நாட்களுக்கு அது சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு முதல் வாரத்துக்கு பின்னாரு அது வந்து ஃபேஸ் 4 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கே ஒரு ஈவினிங் இதே மாதிரி ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கனமழை பெய்தது. 2015 போன்று இந்த சுழற்சிகள் காரணமாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, நம்ம இப்போதைக்கு வந்து 2015 கம்பேர் பண்ண முடியாது. பட் அடுத்தடுத்த மழை இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து நவம்பர் மாதம் பொறுத்தவரைக்கும் சென்னை போன்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20-25 நாட்களுக்கு தான் மழை பெய்துக்கு நம்ம பார்க்குறோம். அதில் கடைசியாக முதல் நேற்றுக்கு தான் இந்த பெரும் ஒரு கனமழை இந்த தென்மேற்கு இந்த வடகிழக்கு போகிற முடியும் முதல் பெரும் மழை வந்து நமக்கு நேற்றுக்கு தான் நம்ம சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டர் கிட்ட நம்ம மழை பெய்ததை பார்த்தோம். ஸோ அடுத்து வர நிகழ்வுகள் வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். பட் இப்போ வந்து 2 அது வந்து 2015 மாதிரி வருமா வராதான்றது அது இப்போ சொல்கிறதுக்கு ரொம்ப 2. ஸோ ஏன்னா எல்லா பெருமழையுமே வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு ஃப்ளட்டாக மாறும், இப்படி அதே மாதிரி தான் மாறும், அப்படி ரிப்பீட் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த நார்மலாக ஒரு புயலானது வந்து அந்த மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து அந்த வட தமிழகம் வரும்போது நமக்கு பொதுவாக ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நமக்கு நல்ல மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் வட தமிழகம், டெல்டா பகுதிகள், ஈவன் வட உள் மாவட்டங்கள், அதாவது நம்ம திருப்பத்தூர், வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, நம்ம உள்பகுதிகளான விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இங்கெல்லாம் கூட நமக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேபிசிசி அதை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பாணியில கேட்கணும்னா எப்படி இருக்கு சார் அது, அதனுடைய நிலவரம் காஞ்சிபுரம், சென்னை இது போன்ற 4 மாவட்டங்கள் எப்படி சார் இருக்கும்? ஸோ வட தமிழகத்திலே நம்ம ரொம்ப ஃபேவரபுளா, ஏன்னா இது அப்படியே ஒரு கிட்ட வந்து அப்படி வளைந்து தென் தமிழ் ஆந்திராக்கு போறனால. ஸோ பர்டிகுலரா அந்த கேடிசிசி, அதாவது நம்ம காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு தான் இதோட மழை அதிமலை அதிகனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இங்கே வந்து எனக்கு 3rd-3rd தேதியிலேருந்தே நமக்கு மழை பெய்ய தொடங்கணும். இது இன்னொன்று வந்து ஒரு எவ்வளோ கிட்ட வருது, எப்படி வளைந்து அருகே செல்கிறதே நம்ம பார்க்கணும். இன்னும் 3-4 நாள் இருக்குது, ஏன்னா அது 3rd தேதி கிட்டத்தட்ட நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு அருகே வரப்போகுது. ஸோ இன்னும் இன்னைக்கு 30rd தேதி, இன்னும் 2-3 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே மாற்றம் வருதா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கலாம். புயல் எப்படி இருக்கும் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.